கொட்டுக்காளி ஆக்டர் சூரி அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு திரைப்படம், ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி அவார்டா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் அவார்டு வாங்குற படம்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். படத்துடைய டைரக்டர் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவருடைய கடைசி படமான கூழாங்கல் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் இந்த படத்துடைய டைரக்டர் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே இதுவும் அதே மாதிரி ஒரு ஜானல் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. ஒரே நாள்ல நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த கொட்டுக்காளி. பேய் ஓட்டுறதுக்கு போவாங்க, அதுக்கிடையில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரியல, படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடையாது, ஐ மீன் படத்துல மியூசிக் கிடையாது, எல்லாமே லைவ் சவுண்ட் ரெக்கார்ட் மட்டும்தான். நீங்க இந்த கொட்டுக்காளி படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படம் எப்ப ஓடிடியில வெளிவரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். இப்ப அதனுடைய அபிஷியல் அப்டேட் என்னன்னா, சிம்பிளி சோத் இந்த படத்தை இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாமா, அவங்க அதிகாரப்பூர்வமாவே சொல்லிட்டாங்க. இந்த மாதம் அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி இந்த கொட்டுக்காளி திரைப்படம் எக்ஸ்க்ளூசிவா சிம்பிளி சோத்துல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 4K டோல்பி அட்மாஸ்ல இந்த படத்தை கொண்டு வர போறாங்க. இது வரைக்குமோ இந்த கொட்டுக்காளி படத்தை நீங்க பார்க்கல, பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா சிம்பிளி சோத்துல வரப்போகுது, சிம்பிளி சோத்துல பாருங்க. ஆனா பெருசா பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறதுக்கு இந்த படத்துல ஒரு மண்ணுமே இருக்க போறது இல்லை. ஏன்னா படம் மிகப்பெரிய டிசாஸ்டர். நம்ம சிவகார்த்திகேயன் பெருசா ப்ரொமோட் பண்ணி அவரே எல்லா ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கும் வந்து இந்த படத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் பெரிய வரவேற்பு கிடைக்கல. பார்த்த எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்காம போயிடுச்சு. வரத்துக்கு ரீதியாகவும் சரி விமர்சனமாகவும் சரி மிகப்பெரிய தோல்வி பெற்ற படம் தான் இந்த கொட்டுக்காளி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.